ஸோ குவால்காம் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2-3 டேஸுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்னாப் ட்ராகன் 855+ லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்னாப் ட்ராகன் 855+ பற்றின ஸ்பெக்ஸ், அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண போகிறாங்க, இதில் அப்படி ஸ்னாப் ட்ராகன் 855 மேஜர் அண்ட் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது வர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ நான் கிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோ உள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்னாப் ட்ராகன் 855+ பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்னாப் ட்ராகன் 855 ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான். பட் எனக்கு அந்த அளவுக்கு இது ஒரு ப்ரோ வெர்ஷனாக தெரியல. ஸோ இங்கே மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட்ஸ். ஸோ இங்கே சிபியூ அண்ட் ஜிபியோட கிளாக் ஸ்பீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் 855 சிபியூ கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.84 GHz தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ஹையஸ்டான கிளாக் ஃப்ரீக்வன்சி எந்த சிப்செட்லயுமே இல்லை, அந்த மொபைல் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்னாப் ட்ராகன் 855+ பார்த்தீங்கன்னா ஒரு 2.96 GHz கிளாக் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ஸ்னாப் ட்ராகன் 855 ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேஜரா வெறும் கிளாக் ஸ்பீட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இங்கே ஜிபியூன்னு பார்த்தோம்னா அதே அட்ரினோ 640 தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்னாப் ட்ராகன் 855 அதே தான். பட் இங்கே அதை கேரி ஓவர் பண்ணி இன்னுமே கொஞ்சம் கிளாக் ஸ்பீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அவங்க சரியாக சொல்லல, பட் பர்சன்டேஜ் படி பார்ப்போம் 15% இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமிங் கொண்டுறாங்க. அதை நம்ம ஸ்னாப் ட்ராகன் 845 855 மூவ் ஆகும்போது நம்மளுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ இங்கேயுமே அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே சிபியு ஸ்பீட் லைட்டாக தான் ஏற்றிருக்காங்க. எனக்கு ஒன்று இது அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுமான்னு தெரில. ஸோ அடுத்து இங்கே மைனராக என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்னாப் ட்ராகன் 855+ சேமாக தான் இருக்குது. ஸோ இவங்க ஸ்னாப் ட்ராகன் 855+ இதுக்கு பேர் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் சூட் ஆகலை. ஏன்னா இது 855 ஒரு ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் சொல்லலாம். ஸோ ஓவர் கிளாக் வெர்ஷன்னால இன்னுமே ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் ட்ராகன் 855+ ஒரு 5G வேரியன்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் வேரியன்ட் தான். பிராண்ட்ஸ் என்ன அது ஆப்ஷனல் வேரியண்ட்டாக அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிப்செட் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கேமிங்ஸ் அண்ட் கேமிங் VR-க்காகவே இவங்க ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் கேமிங் VR-க்கும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி PSVR வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ மேபி அதில் ஒரு வெர்ஷன் 2 இருந்ததுன்னா அதில் வேணால் இது யூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அதே ஸ்னாப் ட்ராகன் 855 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் ரெட் மேஜிக் 3 அது மட்டும் பிளாக் ஷாக் 2. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஐ மீன் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸோ இப்போ 855+ யூஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டச்சாக இருக்கும். பட் எனக்கு இது அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 4 lakh அபோவ் இருக்குன்றாங்க. ஸோ அது இம்ப்ரெசிவ் தான். பட் ஒரு 20,000 இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ஈஸியாக 3 lakh 80,000 வரைக்கும் போகுது. நம்ம ரெட்மி K20 Pro பார்த்தீங்கன்னா அவங்க ஒஃபிஷியலாக லீக் பண்ண ஃபோட்டோவில் 3 lakh 88,000 ரீச் பண்ணியிருந்தது. அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப் ட்ராகன் 855+ அரௌண்ட் ஒரு 12,000 அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கோர்ஸ் அண்ட் கிளாக் ஸ்பீடை மட்டும் வச்சு ஒரு ப்ராசஸர் இட போட முடியாது. ஸோ இது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். ஸோ இது எனக்கு அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக தெரில. பட் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ வேணும், கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குன்னா காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அப்படிலாம் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக கேட்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் வெங்கட், பாய்.